இப்போ நம்ம வந்து வாட்டர் பியூரிஃபையரோட எக்ஸ்டர்னல் ஃபில்டரோட உள்ள இருக்கிற கேண்டில் வந்து மாற்ற போகிறோம். இதுக்குள்ளே எப்படி மாற்றுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது எக்ஸ்டர்னல் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஃபில்டரு. இதுக்குள்ளே வந்து இன்னொரு ரெண்டு ஸ்டேஜ் இருக்கும். இந்த இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜை வந்து இந்த கேண்டில் உள்ள ஏற்கனவே பழசு ஒன்று இருக்கு. இது வந்து இப்போ 100 ரூபீஸ் தான் இது. இதை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இதை நீங்கள் அடிக்கடிக்கு ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கனாவே உங்கள் ஃபில்டர் வந்து ரொம்ப லாங் லைஃப் வரும். வாட்டர் ஃபில்டர் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இது. உள்ளே இருக்கிற செகண்ட் ஸ்டேஜை வந்து நீங்கள் வந்து நீங்கள் வந்து இயர்லி ஒன்ஸ் அந்த மாதிரி வந்து மாற்றிக்கலாம். உங்களுக்கு வந்து கலரோட இது வாட்டரோட டேஸ்ட்டே வந்து உங்களுக்கு வந்து சொல்லிடும் ஃபில்டர் மாற்றணுமா வேண்டாமான்னு. அப்புறம் டேஸ்ட் மாறும்போது நீங்கள் வந்து செகண்ட் ஸ்டேஜை மாற்றிக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இது ஃபில்டர் மட்டும் நீங்கள் வந்து நீங்கள் வந்து மந்த்லி ஒன்ஸ் மாற்றலாம், 2 மந்த்ஸ் ஒன்ஸ் மாற்றுற மாதிரி கூட இருக்கும். ஏன்னா அது ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்து, டேங்கோட கண்டிஷனை பொறுத்து. வாட்டர் டேங்க் ரொம்ப டஸ்ட்டாக இருந்ததுன்னா அங்கேருந்து அது டைரெக்டாக வர டஸ்ட்டு ஃபுல்லாக இதில் ஃபில்டர் ஆகும். அப்போ வந்து நீங்கள் வந்து இதோட ஃபில்டரை வந்து மாற்ற வேண்டியதாக இருக்கும். வாட்டர் டேங்க் க்ளீனாக இருக்கிற பர்பஸில் வந்து நீங்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து மாற்ற தேவையில்லை. ஆனால் அடிக்கடிக்கு இதை வந்து கரெக்டி செக் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா இது கிளீனாக இருந்துச்சுன்னா இங்கே வந்து ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ரொம்ப டஃப்பாக இருந்ததுன்னா மோட்டருக்கும் வந்து அடைச்சிக்கிச்சுன்னா வந்து மோட்டரும் வந்து ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ணும். பம்பிங் ஆக்ஷன் வந்து ரொம்ப இதுவாகும். மோட்டருக்கு வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும். அதனால வந்து இதை வந்து எந்த அளவுக்கு கிளீனாக மெயின்டைன் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லது. இப்போ இதை கரெக்ட் எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதை சும்மா இது மேலே இருக்கிறத மேலே பின்னாடி மாட்டியிருப்பாங்க இந்த இந்த போர்ஷனில். இதுக்கு கீழே இருக்கிற போர்ஷன் தான் நம்ம வந்து ரொட்டேட் பண்ணி அப்படியே கட்டிக்கலாம். அவ்வளோதான். முதல்ல இங்கே இன்லெட்டை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு அப்புறமா கட்டிட்டீங்கன்னா தண்ணி ஒழுவாது. இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிளாக் ஆகிருக்கு பாருங்க ஃபுல்லா. உள்ள பார்த்தீங்கன்னாலும் எவ்வளோ அழுக்காக இருக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு. இதை கிளீன் பண்ணணும். இதை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகணும். முக்கியமான இது விஷயம் என்னன்னா ஃபில்டர் கிளீன் பண்ணும்போது உள்ள வந்து ஒரு வாஷர் இருக்கு. அந்த மாதிரி இந்த வாஷரை மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தண்ணி லீக் ஆகிட்டே இருக்கும். இது ரொம்ப முக்கியம். இதை வந்து நீங்கள் வந்து வெறும் கையிலே ஹேண்ட்லேயே வாஷ் பண்ணிக்கணும். இந்த ஸ்க்ரப்பரு அப்புறம் மெட்டல் ஸ்க்ரப்பரு அதெல்லாம் எதுவுமே போடக்கூடாது. வெறும் ஹேண்ட்லே போனோம். ஏன்னா சின்ன ஒரு ஸ்க்ராட்ச் இருந்தாலும் அது வழியாக தண்ணி லீக் ஆகிட்டே இருக்கும். அது ரொம்ப இதுவாகிடும். வீடு ஃபுல்லாக தண்ணி சொட்ட ஆரம்பிச்சிடும். அதனால வந்து இதை வந்து மேக்ஸிமம் வந்து லைட்டாக சோப்பு கையில் வச்சு கையிலேயே வாஷ் பண்ணிட்டு அப்படியே ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். இந்த வாஷரை மட்டும் உள்ளெல்லாம் நீங்கள் வந்து நம்ம நார்மல் ஸ்க்ராட்ச் ப்ரைட் இருக்குல்ல அதை போட்டு உள்ளே வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா லாஸ்டில் ஒரு சின்ன ப்ரொஜெக்ஷன் மாதிரி இருக்கும். உள்ளே அங்கே மட்டும் கை போகும்போது கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக வாஷ் பண்ணிங்க. இந்த த்ரெட்டு ஏரியாவும் நல்லா வாஷ் பண்ணிங்க. த்ரெட்டு அப்புறம் இது மவுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா வாஷ் ஆயிடுச்சு. இப்போ இந்த கேண்டில் வந்து உள்ளே வைக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வாஷரை கிளீன் பண்ணிடலாம். வாஷரை கரெக்டாக சீட் பண்ணிடுங்க. இந்த கேண்டலோட பிளாஸ்டிக் மேலே ஒரு இது கொடுத்துருக்கோம், அதை ரிமூவ் பண்ணுங்க. அவ்வளோதான். இப்போ இந்த டைரெக்டாக இந்த கேண்டில் உள்ளே அந்த ப்ரொஜெக்ஷன் இருக்குல்ல, அந்த ப்ரொஜெக்ஷன் வந்து இதுக்குள்ளே போய் கரெக்டாக உட்காரணும். உட்காந்துருச்சிங்களா? இப்போ நேரம் அதில் வந்து த்ரெட் பண்ணி ஏற்றிட வேண்டியதுதான். இப்போ இங்கேயும் அந்த மாதிரி ஒரு சின்ன ப்ரொஜெக்ஷன் இருக்கும். அந்த ப்ரொஜெக்ஷனில் இது கரெக்டாக போய் உள்ளே உட்காரணும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. சிம்பிள் ப்ராசஸ் தான். வீட்டில் நீங்களே பண்ணிக்கலாம். தேங்க்யூ கைஸ்.